சாப்பிட்ட காய்கறியா இல்லை மசாலா பொருளா என 9 ஆண்டுகளாக நடந்து வந்த சுவையான வழக்கில் மத்திய பிரதேச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சாம்பார் முதல் பிரியாணி வரை சமையலில் தவிர்க்க முடியாதது பூண்டு. காய்கறி கடைகளைப் போலவே மசாலா விற்பனையகங்களிலும் பூண்டு விற்கப்படும். இந்நிலையில் கடந்த 2015 மத்திய பிரதேச விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மண்டி வாரியம் பூண்டை காய்கறியாக வகைப்படுத்தியது. ஆனால் வேளாண் உற்பத்தி சந்தை குழு சட்டத்தை சுட்டிக்காட்டி பூண்டை மசாலா பொருளாக அம்மாநில வேளாண் துறை அறிவித்தது. இதனை எதிர்த்து பூண்டு கமிஷன் ஏஜென்ட் சங்கம் இந்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர பூண்டு காய்கறிதான் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இது கமிஷன் ஏஜென்ட்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர விவசாயிகளுக்கு அல்ல என்று கூறி சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு பூண்டு அழுகக்கூடியது என்பதால் அது காய்கறிதான் என தீர்ப்பு வழங்கியிருந்தனர். அதே நேரம் மசாலா விற்பனையகங்களிலும் பூண்டை விற்க அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த தீர்ப்பால் இருதரப்பும் மகிழ்ச்சியடைந்துள்ளது. பூண்டை இரு வகைகளில் விற்கலாம் என்பதால் விவசாயிகள் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் உள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.